நண்பர்களை நம்ம பார்க்க போகிற இந்த நிறுவனம் ஆஸ்டோனியா ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய நிறுவனம் சண்டிகரில் இருந்து செயல்படக்கூடிய நிறுவனம் தலைமை அலுவலகம் சண்டிகர் மேனுஃபேக்சரிங் நம்மளுடைய ஆராய்ச்சி கூடம் மற்றும் உற்பத்தி கூடம் எல்லாமே ஹரியானாவில் இருக்குது இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஸ்டோனியா ஒன் லேப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதனுடைய தாய் நிறுவனம் நம்ம பார்க்கக்கூடிய ஆஸ்டோனியா ஒன் ப்ரைவேட் உடைய தாய் நிறுவனம் ஆஸ்டோனியா ஒன் லேப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க ஃபார்மசூட்டிக்கலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது தேர்ட் லேபிளிங் மற்றவர்களுக்கு அவங்களுடைய பிராண்டில் ப்ராடக்டை பண்ணி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் டாப் டென் கம்பெனிகளில் ஒரு கம்பெனியாக நம்மளோட ஆஸ்ட்ரோனியா லேப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இருக்குது எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதாவது கேப்சூல்ஸ் ஆகட்டும் டேப்லெட் ஆகட்டும் ஏரோசால்ஸ் ஆகட்டும் ஷாம்பு சோப்பு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அலோபதி ப்ளஸ் நியூட்ராசோட்டிக்கல்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல தயாரிக்கக்கூடிய ஒரு ஆறு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி நம்ம நிறுவனத்தினுடைய ஃபேக்ட்ரி இவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாடுகளுக்கும் இருபது நாடுகளில் இருக்கக்கூடிய லீடிங்கான ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிகளுக்கு அவங்க விரும்புகிற ப்ராண்ட்ஸில் ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது மெடிசின்ஸ் ப்ளஸ் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுமே அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பிராண்டுக்கு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பிராண்டில் அதில் கெப்லர் ஏர்ன்ஸ் பிசிகே இதெல்லாம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் லீடிங்கான பிராண்ட்ஸ் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி மூணு பிராண்டுக்கு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க இதுதான் அவங்களுடைய முதன்மையான வேலை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாம் நான் நம்மளோட ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய மெஷினரிஸ் எல்லாமே உலக அளவில் பிரசித்தி பெற்ற நிறுவனங்கள்லேருந்து வாங்கப்பட்ட இன்றைக்கி அளவில் ஹை டெக்னாலஜி மிஷின்ஸ் அது நம்மளோட லேபில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் ஆக இருந்தாலும் சரி அல்லது ஆரண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே ஹை டெக்னாலஜி மெஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்மக்கிட்ட எல்லா வகையான ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஃபெசிலிட்டி ஃபேக்ட்ரிஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இந்த ஃபேக்ட்ரி வந்து நம்ம எப்போ வேணும்னாலும் யார் வேணுனாலும் விசிட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஓப்பனான ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சுருக்காங்க நம்மளோட பிரான்ஸில் ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு ப்ளஸ் தேர்ட் லெவலிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்டரிக்குன்னு சில குவாலிட்டி கண்ட்ரோல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால உலக அளவில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸை இவங்க வாங்கியிருக்காங்க ஐஎஸ்ஓ சிஇ பீட்டா வேகன் யுஎஸ்டிஏ அல்லால் இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் அதில் எஃப்டிஏ அமெரிக்கன் ஃபுட் அண்ட் அடல்ட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லருந்து நமக்கு ஒரு உலகத்தரமான சான்றிதழும் இருக்குது மெயினாக இந்த ரெண்டு சர்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று ஃபுட் சப்ளிமெண்ட் அதாவது நியூட்ரோசூட்டிக்கல் அப்படின்னா எஃப்டிஏ உலகத்தில் சிறந்தது அதே மாதிரி நம்மளோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்டுகளை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா வேர்ல்டில் தி பெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஈக்கோ செட் இந்த சர்டிஃபிகேஷன் வைக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து கண்டிப்பாக உலக அளவில் பிரசித்தி பெற்ற கம்பெனிகளாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் இந்த காஸ்மெட்டிக் ரேஞ்சில் வேர்ல்டில் நம்பர் ஒன் சர்டிஃபிகேஷன் இதுதான் வந்து ஈக்கோ செட் அப்படின்னு சொல்கிறாங்க டேஃபென்ஸ் நம்மளோட ஆஸ்டோனியா லேப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி இதுவரை ப்ரைவேட் லிமிட்டடாக இருந்தது வருகிற டிசம்பர்லேருந்து நம்மளோட கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக கன்வெர்ட் ஆகுது இந்த கம்பெனிக்குன்னு நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சரிங்கில் டாப் டென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதாவது தேர்ட் லேபிளிங் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டென் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளில் ஆஸ்டோனியா லேப்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடும் ஒன் ஆஃப் த கம்பெனியாக செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி நம்ம கம்பெனிக்குன்னு ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்தாலும் நாம் இப்போ பார்க்க போகிற டிவிஷன் அப்படிங்கிறது ஆஸ்டோனியா லேப்ஸ் லிமிட்டடனுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் இது நம்மளுடைய டிவிஷன் டியர் நியூட்ரோசூட்டிக்கல்ல கை தேர்ந்த நிறுவனங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரின்சிபி கடைபிடிப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறது இருக்கும் உதாரணமாக ஆம்பே ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அமெரிக்கன் கம்பெனி அவங்களுடைய பிரின்ஸிபல் என்ன நியூட்ராசுட்டிக் அவங்களுடைய பிரின்ஸிபல் எப்படின்னா அவங்க பிரின்சிபல் வந்து ஊட்டச்சத்துக்கள் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அவங்கக்கிட்ட இருக்கும் டிஎக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேனோடர்மா அதுதான் அவங்களுடைய பிரின்சிபல் அவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு இவன் நாப்கின் வரைக்கும் கேனோடர்மா மிக்சிங் தான் அவங்ககிட்ட இருக்கும் இப்போது மற்றபடி உலக அளவில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட் இப்போது எர்பாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பிரின்சிபல் வந்து வெயிட் லாஸ் ப்ரோட்டீன் அண்ட் வெயிட் லாஸ் இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளுக்கும் இப்போ எஃப்எல்பி ஃபார் அவர் லிவிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலிவரா அவங்களுடைய கான்செப்ட் அதான் அவங்களுடைய பிரின்சிபல் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பேஸ்ட்டு சோப்பு ஈவன் வந்து குறுக்கு மீன் வரைக்கும் ஆலோவேரா இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி பிரின்ஸிபல் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் நம்ம ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது மினிமம் கேரண்டி அவங்க வந்து எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஆஸ்டோனியா ஒன் ப்ரைவேட் லிமிட்டடில் ஒரு ப்ரின்ஸிபல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க இவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது அந்த பிரின்ஸிபலுடைய பேர் வந்து ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் உலகத்திலேயே இந்த பிரின்ஸிபலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி நம்மளுடைய ஆஸ்டோனியா மட்டும்தான் இவங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு இண்டியன் கம்பெனி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான பிரின்சிபலோட இயங்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிகளாக இருக்கும் இந்தியன் கம்பெனிகளில் இந்த மாதிரியான ஒரு கோர் பிரின்ஸிபல் நீங்கள் பார்க்குறத பார்க்க முடியாது ஆனால் ஒரு இண்டியன் கம்பெனி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு கோர் பிரின்ஸிபலோட வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஃபைவ் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணினா ஒரு கோர் பிரின்ஸிபல் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நூட்டச்சத்து நிறுவனம் நம்மளோட ஆஸ்டோனியா லேப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் தான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கோர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் இவங்க அதாவது கேப்சூல்ஸு டேப்லெட்ஸு இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்களை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஊட்டச்சத்துலேயும் ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லையும் அல்லது ஒவ்வொரு டேப்லெட்லேயும் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பேக்டீரியாக்களை இன்பில்டாக வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படின்னா இப்போது இன்றைக்கி உலக அளவில் எல்லாருடைய நாலேஜும் எல்லாருடைய ஃபோக்கஸும் எங்கே இருக்குது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அதை பேஸ் பண்ணின கட் ஹெல்த் நம்மளுடைய குடல் சார்ந்த ஆரோக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்போது எல்லா கம்பெனிகள்லையுமே ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த ப்ராடக்டாவோ அல்லது ஒரு ப்ரைமரி ப்ராடக்டாவோ கொடுக்குறாங்க ஆனால் நம்மளோட கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி கேப்சூல்ஸ்லேயும் எவ்ரி டேப்லெட்ஸ்லேயும் இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க மினிமம் ஃபைவ் மில்லியன் ப்ரோபயோட்டிக்ஸ் மினிமம் ஒரே ஒரு டோஸில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா கேப்சூல்ஸ்லேயும் எல்லா டேப்லெட்ஸ்லேயும் நம்மளோட ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இன்பில்ட்டாக இருக்கும் இதனோட பர்பஸ் என்ன ப்ரோபயோட்டிக் இருக்க வேண்டிய பர்பஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் ப்ரோபயோட்டிக்கோட இன்னைக்கான தேவைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இந்த பழக்க வழக்கத்தினால நம்மளுடைய குடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய காலனிகளினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நமக்கு பல விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளும் டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகளும் நம்ம எதிர்கொள்கிறோம் இதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அப்போ குடல் சார்ந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தினா மட்டும்தான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி அல்லது நாம் சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குடல் நேரடியாக ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கப் போகிறது இல்லை இதை நம்மளுடைய குடலுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய செல்கள் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை மாற்றி கொடுக்கணும் உடச்சி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம குடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இந்த நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டாலும் சரி அல்லது உணவுகளில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களையும் அது கிரகிக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான பண்பு அதை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்ஸில் மெயின்டைன் பண்ணுறது நம்ம கம்பெனியினுடைய ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ரெண்டாவது பிரின்சிபல் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய செல்களை டேமேஜ் பண்ணுறதுலேருந்து காக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சிறப்பு வாய்ந்த ஊட்டச்சத்து இது பல காய்கறிகள்லேயும் சில தானியங்கள்லேயும் சில ஹேர்பல்ஸ்லேயும் மிகுதியாக இருக்குது இதை தேடி தேடி தான் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் எந்த உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய செல் இருந்து பாதுகாக்க முடியும் அப்போது மற்ற நிறுவனங்கள் இதை ஒரு பொருளாக ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸாகவோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கேப்சூலாவோ கொடுக்குறாங்க பட் இதனுடைய முக்கியத்துவம் கருதி நம்மளோட ஆஸ்டோனியா ஒன் ப்ரைவேட் லிமிடெட் நம்மளுடைய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேப்சூல்ஸ்லையும் டேப்லெட்ஸ்லையும் நம்மளுடைய ஆர்கனுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இன்பில்டாக கொடுத்துருக்காங்க லங்ஸுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை கொடுக்குறாங்க கிட்னிக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளோட ஹார்ட்டுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்ம ப்ராடக்டை ஊட்டச்சத்துக்களை ஃபார்முலேட் பண்ணும்போது அந்தந்த பிரத்யேகமான உறுப்புகளுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறது சிறப்பான விஷயம் மூணாவது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் கொடுக்குற விஷயம் என்னென்னா ஆயுர்வேதா ஹெர்பா ஹெர்ப ஹெர்பல்ஸில் இருந்து ஊட்டச்சத்துக்களை பிரித்து எடுத்து காம்பினேஷனில் கொடுக்கறது தான் இன்னைக்கான ட்ரெண்டாக இருக்குது பட் நம்மளுடைய நிறுவனம் அதுக்கு மேலே ஒருபடி போய் இந்த ஊட்டச்சத்துக்கள் நிரூபிக்கப்பட்ட ஆயுர்வேத ஊட்டச்சத்துக்கள்ல ஹை கான்சன்ட்ரேட்டட் ஊட்டச்சத்துக்கள் எதெல்லாம் இருக்கு எதெல்லாம் பேட்டண்டடா இருக்கு இதை மட்டுமே பிரிச்சு பிரித்து எடுத்து அதில் வேர்ல்டுல நம்பர் ஒன் இன்கிரியன்ஸை மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வகந்தா அஸ்வகந்தாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் அஸ்வகந்தாவோட ஆக்ஸ்ட்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க பட் நம்மளுடைய கம்பெனி அஸ்டோனியா ஒன் அந்த அஸ்வகந்தாவில் ரூட்லேருந்து மட்டும் பிரிச்சு எடுத்து அதை பேட்டன்ட் பண்ணியிருக்கக்கூடிய கேஎஸ்எம் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அஸ்வகந்தாவிலேயே மருத்துவ குணம் வாய்ந்த வெத்தானின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்கிரீடியண்ட்டை மட்டும்தான் யூஸ் அப்போ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இதுதான் கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய வித்தானின் இதை கேஎஸ்எம் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா இது ஒரு சாம்பிள் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஹேர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸும் அர்ஜுனா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அர்ஜுனைன் அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் கான்சன்ட்ரேட்டட் வந்து எண்பது சதவிகிதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அர்ஜுனை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெர்பல்ஸில் இருந்தும் அதில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது இது ஒரு ஆயுர்வேதா ஹீலிங் ப்ராப்பர்ட்டி நம்மளுடைய லங்ஸுக்குனா அல்லது நம்மளோட கிட்னிக்குனா நம்மளுடைய ஹார்ட்டுக்குனா என்னென்ன மாதிரியான ஹெர்பெல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையோ அதில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் பயன்படுத்துறது தான் அஸ்டோனியாவுடைய சிறப்பு நாலாவது பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லேயும் ஒவ்வொரு டேப்லெட்ஸ்லையும் நமக்கு தேவையான நம்ம சாப்பாட்டில் கிடைக்காத விட்டமின்ஸும் மினரல்ஸும் கான்சன்ட்ரேட்டடாக ஃபில் பண்ணுறது தான் அடுத்த நாலாவது பிரின்ஸிபலாக வச்சுருக்கு நம்ம உணவை சமைச்சு சாப்பிடும்போது பெருவாறையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம ஃபுட்டை ஹீட் பண்ணும்போது டிஸ்வால் ஆகி போகுது அதனால தான் நமக்கு நியூட்ரிஷ்னல் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது இன்னைக்கு இன்னார்கானிக் ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக வந்ததுனால இன்றைக்கி மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய காய்கறிகள்லையோ நம்மளுடைய பழங்கள்லையோ கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் செப்பரேட்டாக வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷனில் தான் நாம் இருக்கோம் நம்மளுடைய எல்லா வகையான கேப்சூல்ஸ்லேயும் எல்லா வகையான டேப்லெட்ஸ்லையும் விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஒரு பார்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குது அப்போ பாருங்க நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு தான் இந்த ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸை பில்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது அஞ்சாவதாக நம்மக்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு விஷயம் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் நம்மளுடைய ஜீன் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஜீனையே மாற்றி அமைக்கக்கூடிய ஃபார்முலாவை தான் இந்த கடைசி ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறாங்க நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நியூட்ரோசுட்டிக்கல் ப்ராடக்ட்டும் ஜீன் லெவலில் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு அபரிதமான ஒரு மாற்றத்தை நம்மளுடைய பாடியில் கொடுக்கறது தான் இந்த ப்ராடக்டுடைய முக்கியமான வேலை இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான பிரின்சிபல்ஸை ஒன்று சேர்த்து கேப்சூல்ஸும் டேப்லெட்ஸும் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு நாலெட்ஜபுல்லான ப்ராடக்ட்ஸாக இருக்குது இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இதில் யாரெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களோ என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை இது வரைக்கும் ஹியூமன் ட்ரையல் மூலமாகவோ கிளினிக்கல் ட்ரையல் மூலமாகவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அதை எல்லாத்தையுமே நாம் சோர்ஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஸ்பெஷல் ஃபார்முலேஷன்ஸாக நிறைய வகையான சப்ளிமெண்ட்ஸை நாம் தயாரித்து கொடுக்குறோம் அதோட மட்டும் இல்லாமல் உலக அளவில் கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண நிறைய ஃபார்முலேஷன்ஸ் டைரக்ட் ஃபார்முலேஷன்ஸை அதனுடைய பேட்டரண்டை மட்டும் எடுத்து இந்தியாவில் நமக்கு தகுந்த மாதிரியே ஆல்ட்ரு பண்ணி நிறைய ப்ரோடக்ட்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரோம் அதில் ப்ராடக்ட் தான் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம் பட் ப்ராடக்ட் வந்து இன்னும் ரீச் ஆகலை அதில் ஒரு தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் எங் ஒன் அப்படிங்கிற ப்ராண்டில் ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம் அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டேவிட் சிங்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயோலாஜிஸ்ட் ஒரு ஆஸ்திரேலியன் பயோலாஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இவர் தான் ஒரு என்ஏடி அப்புறம் என்ஏடி ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜெனிட்டிக்கலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்கிரன்ஸை உலகத்துக்கு முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர் இவருடைய ஃபார்முலா பிரகாரம் இவருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஏஜிங் ப்ராசஸ்ஸை ஸ்லோ பண்ணி அவங்க இளமையை தக்க வைக்கிறத பார்க்க முடியும் இதுக்கு முழு முதல் டெஸ்டிமோனி அப்படின்னா நம்மளுடைய சயின்டிஸ்ட் டேவிட் சிங்கில் தான் நீங்கள் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த படம் அப்படிங்கிறது லெஃப்டில் இருக்கிறது அவருடைய பழைய படம் பழைய படம் அப்படின்னா அவருக்கு இப்போ ஏஜ் ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் பிறந்து இன்னைக்கு அவர் ஐம்பத்தி வயது ஐ ஐந்து வயதான ஒரு சயின்டிஸ்ட் நீங்கள் ரைட் சைடில் பார்க்கறது அவருடைய ஏஜிங் ப்ராசஸ்ஸை குறைச்சி இன்றைக்கி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு தோற்றத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் அதுதான் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஆன்டி ஏஜிங் ஃபார்முலாவுடைய சக்சஸ் இதை யாரோ விலங்குகளுக்கு கொடுத்தோ முயலுக்கு நாய்க்கு கொடுத்தோ அவர் செக் பண்ணல இவர் செக் பண்ணினது இவர் ப்ரூஃப் பண்ணினது இவருடைய பயோலாஜிக்கல் பாடியை அவர் ஒரு டெஸ்ட்மோனியாக மாற்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இந்த மாதிரி எப்படி நம்ம ஆன்டி ஏஜிங்கை பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் நம்மளுடைய லைஃப்பில் ஒரே ஒரு உண்மை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிறந்துட்டோம் பட் எனக்காவது ஒரு நாள் நம்ம இறந்துடுவோம் அப்படிங்கிறது உண்மை இந்த நேச்சுரை யாராலும் மாற்ற முடியாது கண்டிப்பாக மாற்ற முடியாது பட் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் போக 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 கடந்து போக போக நம்மளுடைய பாடியில் ஏஜிங் அதாவது வயதாகும் தன்மை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போவோம் ஒரு காலகட்டத்தில் இந்த உடல் இயங்க முடியாத சூழ்நிலைக்கு போய்டும் பட் இதை யாராவது தடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக தடுக்க முடியாது ஆனால் இந்த வயதாகும் தன்மையை குறைக்க முடியும் இப்போது நம்மளுடைய மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது நூற்றி இருபது ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த நூற்றி இருபது ஆண்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சோசியல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு இருந்து எழுபது வயசுக்குள்ளார முதுமை அடைஞ்சு அவர் வந்து இறக்கும் தருவாய்க்கு போயிடுறாங்க இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னா நமக்கு மிக வேகமாக வயதாகக்கூடிய தன்மையை நமக்கெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடியது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயில் மட்டும்தான் நூற்றி இருபது வருஷம் வாழ வேண்டியவங்க அறுபது டு எழுபது வயசு தான் வாழக்கூடிய சூழலில் இருக்கும் அப்போது நமக்கு ஒரு வருஷம் கடந்து போனால் ரெண்டு வருஷம் பின்னாடி போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் பட் இந்த பயாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது அதை உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாகிறதா பார்க்க முடியும் இதுதான் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த ப்ராசஸில் நிறைய பேர் சக்சஸ் ஆகி இன்றைக்கி வயதான தோற்றத்தை இளமையான தோற்றமாக தொடர்ந்து நிலைநிறுத்திருக்கக்கூடிய நிறைய செலிப்ரிட்டிஸை பார்க்க முடியும் இதை நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ண பிக்சர்ஸ் கிடையாது டேவிட் சிங்களுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணக்கூடிய செலிப்ரிட்டிஸ் அண்ட் உடைய புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது தவறுதலாம் நீங்கள் நினைச்சக்கூடியாது நம்ம ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இது டேவிட் சிங்லருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஏஜிங்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதே சேம் ஃபார்முலாவில் நாம் ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம் என் ஒன் அப்படிங்கிற ப்ராண்டில் அடுத்த இருபத்தி ஆறாம் தேதி வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய நிறுவனம் ஆல் ஓவர் இந்தியா இதை லான்ச் பண்ணுறாங்க த்ரூ ஜூம் மூலமாக ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண நிறைய இன்கிரியன்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் குறைஞ்சு நம்மளுடைய ஜீன் லெவலில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு இளமையான தோற்றத்தையும் உள்ளுறுப்புகள் அதது அதனுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் போல் நம்மளுடைய உள்ளுறுப்புகளை மாற்றுறதுக்கான ஒரு ஃபியூலாகவும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது இதை நம்ம தொடர்ந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகி நாம் வந்து எப்போதும் இளமையான தோற்றத்தில் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாகுது இது வந்து ஒரு மருந்தோ அல்லது ஒரு நோய்க்கான தீர்வோ அல்ல நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ்ஸை நம்மளுடைய வயதாகும் தன்மையை நிறுத்தி ஸ்லோ பண்ணி நம்மளுடைய உண்மையான ஏஜை குறைச்சி நம்மள ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது எத்தனை காலம் இதை நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இது கூடிக்கிட்டே போகும் இந்த மாதிரியான ப்ராசஸ் நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாமே விரும்புகிறது ஏஜிங் ப்ராசஸ்ஸை தள்ளி போடணும் அவங்கக்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குது அதெல்லாம் யாருக்கும் யூஸ் ஆக போகிறது இல்லை நம்மளுடைய லக்ஸூரியஸ் கார் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்கோ அது யூஸ் ஆகும்போலிய நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் நம்மளுடைய ஏஜிங் தள்ளி போடுறதுக்கு அது யூஸ் ஆகிறது இல்லை இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏஜிங் ப்ராசஸில் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து மரைன் கொலன் இதுவும் ஒரு ஆன்டிஜிங் ப்ராடக்ட் தான் வேர்ல்டில் வந்து இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் பெரிய அவேர்னஸ் ரொம்ப எளிமையான ஒரு அழகான ஒரு ப்ராடக்டை இன்னைக்கு உலகம் வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அது கொலஜன் தான் கொலஜன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட பாடியில் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை அதாவது ப்ரோட்டீன் பேஸ் பண்ணின உணவுகளில் கொலாஜன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாடி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட் அது சிந்தசைஸ் பண்ண அது ஜென்ரலாக நம்மளோட பாடி வந்து சிந்தசைஸ் பண்ணும் அதை வந்து உருவாக்கும் அந்த மாதிரி உருவாக்கும் போது நம்மளுடைய இளமை காலங்கள்லேருந்து இருந்து அப்டூ ட்வெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நார்மல் லெவலில் இருக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டீன் ஏஜ் பிள்ளைகள் டீனேஜ் பசங்க நம்மளுடைய இருபது வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நல்ல அடர்த்தியான முடியோட அழகான நகங்களோட நல்ல ஸ்கின் பளபளப்பாக இருக்கக்கூடியது முக லட்சணமாக ரொம்ப அழகான தோற்றத்தில் இருப்பாங்க அதாவது கருப்பாக இருக்கிறாங்க செவப்பாக இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை பட் எந்த மாதிரியான கலரில் இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு ஷைனிங்காக ஒரு பளபளப்பாக ஒரு அட்ராக்டிவான தோற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது யூனிவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இளமையில் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இதே கா இதே இளமையில் நம்ம அழகாக இருக்கக்கூடிய ந நாம் யாராக இருந்தாலும் ஏஜ் ஆக ஆக அதனுடைய ப்ராசஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ உதாரணமாக சொல்கிறேன் நம்மளோட சயின்டிஃபிக் ப்ரூஃப் பிரகாரம் கிளினிக்கல் ப்ரூஃப் பிரகாரம் இருபது வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒன் பர்சன்டேஜ் போன வருஷம் பண்ண ப்ரொடக்ஷன்லேருந்து ஒன் பர்சன்டேஜ் குறையும் அப்போ இருபது இருந்தே நம்மளுடைய இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ உதாரணத்துக்கு இருபது வயசுலேருந்து குறையுது அப்படின்னா ஒரு ஐம்பது வயசு இருக்கக்கூடிய நபருக்கு முப்பது சதவிகிதம் குறைஞ்சி போயிருக்கும் முப்பது வருஷத்தை கடந்துட்டாங்க இருபது டு ஐம்பது வயசு அப்படின்னா அந்த முப்பது வயசு காலகட்டத்தில் முப்பது பர்சன்ட் கொலஜன் ப்ரொடக்ஷன் காணாமல் போயிருக்கும் அதுவே ஒரு அறுபது எழுபது வயசு ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் காணாமல் போயிடும் இப்போ ஆரம்ப காலங்களில் நம்மளுடைய நகமோ நம்மளுடைய முடியோ உதிர்ந்து போகும்போது ஈஸியாக அழகாக வளர்ந்து வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் நம்மளை என்ன மாதிரியான ஒரு அடிப்பட்டாக கூட டக்குன்னு நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் நார்மல் பொசிஷனுக்கு வர்றத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் ஏஜிங் ப்ராசஸ் ஏஜ் ஆக 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 இந்த கொலஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிட்டே இருக்கும் இதனால தான் நம்மளுடைய உடலில் நம்மளுடைய கண்களில் நம்மளுடைய கன்னத்தில் நம்மளுடைய கைகளில் சுருக்கங்கள் வர்றதா பார்க்க முடியும் கருப்பு அதாவது ஆர்டிஃபிஷியலான ஒரு கருப்பான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறதா பார்க்க முடியும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஸ்கின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடல் வந்து தோற்றத்தில் அந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இன்றைக்கி நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளில் ஒன்று வந்து கொலாச்சான் இந்த கொலஜனை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அவங்க ஜப்பானில் இருக்கிறதா சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இங்கிலாண்டில் இருக்காங்க சரி யாருமே இன்றைக்கி இணையத்தில் போய் தேடினிங்கன்னா நிறைய பேர் தன்னோட அழகுக்காக நம்மளுடைய வசீகரத்துக்காக நம்மளுடைய முக பளபளவுக்காக நம்மளுடைய நகங்கள் அழகாக வளரணுன்றதுக்காக முடி அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டேக் ப்ராடக்ட் தான் கொலஜன் இந்த கொலஜன் ரெண்டு வகைகளில் இருக்கும் ஒன்று நேச்சுரல் சோர்ஸில் வெஜ் சோர்ஸ் இன்னொன்று வந்து மெரைன் சோர்ஸ் கடல்லேருந்து எடுக்கக்கூடிய மெரைன் சோர்ஸ் வெஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் அது அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை ஆனால் மரைன் சோர்ஸ் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன்களில் நமக்கு பாடி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது மரைன் கொலாஜன் தான் இந்த மேரன் கொலேஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகள் உலக நாடுகள் எல்லாரும் மேரையின் கொலேஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வேர்ல்டுலேயே ரெண்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான் டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க ஒன்று வந்து கொரியா இன்னொன்று வந்து ஜப்பான் கொரியாவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் சாரி ம கொலேஜனை விட அமெரிக்கன் சாரி ஜப்பனீஸ் கொலேஜன் அப்படிங்கிறது வேர்ல்டில் குவாலிட்டியில் நம்பர் ஒன் இந்த கொலேஜனில் ஒரு அஞ்சு வகையான கொலஜன்ஸ் இருக்கு கொலஜன் பெப்டைடு அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஜன்ல அஞ்சு வகைகள் இருக்கு டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் டைப் ஃபைவ் மேக்ஸிமம் நம்ம பாடி அதிகமாக சென்சசைஸ் பண்றது நம்மளுடைய பாடி முழுமையாக கட்டமைக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் டைப் ஒன் புரோட்டீன் தான் டைப் ஒன் கொலஜன் புரோட்டீன் தான் அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் அது பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் ஒன் கொள்ளச்சான் ப்ரோட்டீன் இது ஒரு மெரைன் சோஸ் தான் இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டே வரும்போது இது ரொம்ப அழகான குடிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நாம் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல இல்லை ஜப்பானில் இருந்து ஜப்பான்லையே அதாவது உலகத்திலேயே நம்பர் ஒன் கொலஜன் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் கொலஜன் ஜாப்பனீஸ் கொலஜன்லையே நம்பர் ஒன் இருக்கிறது வந்து இன்ஜா கொலஜன் இன்ஜா அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் வேர்ல்டில் நம்பர் ஒன் அந்த இன்ஜாங்கிற ப்ராண்டில் ஃபஸ்ட்டு நாம் வந்து என்ன பண்ணுறோம் ப்ராடக்டை மட்டும் தனியாக கொலஜனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நாம் இந்தியாவில் சில இன்கிரியன்ஸை இன்பில்டு பண்ணுறோம் இப்போது நம்ம பாடி வந்து கொலஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விட்டமின்ஸும் மினரல்ஸும் தேவைப்படும் மெயினாக வைட்டமின் சி வைட்டமின் இ ஒரு நிமிஷம் ஓகே வைட்டமின் சி வைட்டமின் இ அப்புறம் காப்பர் ஜிங்க்கு இந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய புரோட்டீன் இது கொலஜன் பெப்டைடா கன்வெர்ட் பண்ண முடியும் நம்ம பாடியால் இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்போது நாம் ஜென்ரலாக நம்மளுடைய பாடிக்கான ஒரு எபிலிட்டியை கொடுக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய பொலஜன் பெப்டைடுங்கிறது இன்றைக்கி நமக்கு தேவைக்கு பூர்த்தி பண்ணாலும் கூட நம்மளோட பாடியை நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் ப்ரோட்டின் சாப்பிட்றோம் அந்த ப்ரோட்டீனை வந்து கொலஜனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான அடிஷ்னல் இன்கிரீடியன்ஸை நம்ம இதில் இன்புட் பண்ணி கொடுக்குறோம் அதனால் நம்மளுடைய மெரெயின் கொலஜன் அப்படிங்கிறது தி பெஸ்ட்டு கொலேஜன் இதை காலையில் எனி ட்ரிங்கோடு இதை சாப்பிட்லாம் யாரெல்லாம் ஒரு அழகான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு வேணும் முகம் வந்து பொழிவாக இருக்கணும் நம்ம பியூட்டி பார்லர் போகிறோம் போல ஒரு பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலை இதெல்லாம் விட உள் அழகு நம்ம இன்னர் பியூட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தேவை நமக்கு வந்து புரோட்டீன் சிந்தசிஸில் மெயினாக நம்ம பாடி சிந்தசிஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் அதில் நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வித்தின் தேர்ட்டி டேஸ்லேயே நம்மளுக்கு ஒரு அருமையான மாற்றத்தை கொடுக்க முடியும் ஸ்கின் ஆகட்டும் ஸ்கின்னோட டோனிங் அதனுடைய பளபளப்பு அதனுடைய ஹைட்ரேஷன் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு அழகான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மரைன் கொள்ளச்சன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அழகான நகங்கள் அழகான முடி அடர்த்தியான முடி இதெல்லாம் ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க விரும்ப வேண்டிய ப்ராடக்ட் வந்து மரைன் குள்ளச்சன் தான் ஸோ உலக அளவில் இன்றைக்கி சப் விற்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்களில் ரொம்ப அதிகமாக விற்கக்கூடிய ஒரு பியூட்டி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து நராயின் குழச்சு இதை பற்றி நம்ம பேசணுன்னா ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் பேசுகிற அளவுக்கு சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட நம்மளுடைய நேரம் கருதி இதை நான் ஷார்ட்டாக இதை முடிச்சிடுறேன் அடுத்து ஒரு ப்ராடக்ட்டு நாலேஜ் கொடுக்கக்கூடிய டைமில் இந்த ப்ராடக்டை பற்றி இன்னொன்று அதிகமான விஷயங்களை நம்மளால் பேசலாம் டேஃபரன்ஸ் இந்த ப்ராடக்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வித்தின் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்குள்ளே ஒரு மிராக்கலான ரிசல்ட்ஸை நம்மளோட பாடிலே ஆகட்டும் அல்லது நம்மளுடைய முகங்களில் நம்மளோட கை கால்களில் நம்ம அதை நம்மளே நாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தோற்றத்தை மாற்றுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் உலக அளவில் இந்த மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது மெயினாக சும்மா வந்து நோய்க்கான தீர்வுகளை தேடிக்கிட்டு இருக்கிறத விட வரும் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நர்வசிஸ்டத்தையும் நம்மளுடைய மூளையும் பாதுகாக்கக்கூடிய பிரைன் ஒன் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது ஹேருக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது ஐக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது தைராய்டுக்கு இப்போ லான்ச் ஆகும் போகுது அப்புறம் லங்ஸுக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது ஹார்ட்டுக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது லிவருக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது ப்ராஸ்டேட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது வயதை கடந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராஸ்டேட் வீக்கம் இதுக்கு நேரடியான மருத்துவம் கிடையாது ஜென்ரலாக அது ஒரு ஏஜிங் ப்ராசஸில் நம்மளுடைய டெஸ்டோஸ்டிரான் வந்து நம்மளோட டெஸ்டோஸ்டிரான் வந்து டி டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானாக கன்வெர்ட் ஆகும் போது ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் அப்படிங்கிறத ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இது வயசு ஆக ஆக நிறைய பிரச்சனைகளை வயதான ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை யூரின் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு யூரின் ட்ராப் ட்ராப்பாக போகும் யூரின்ல வந்து ஸ்பீடு இருக்காது அதே மாதிரி யூரின் அதாவது அர்ஜ் யூரினை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான சூழலில் இருப்பாங்க அடிக்கடி யூரின் போவாங்க ஃப்ரீக்குவெண்ட் யூரினேஷன் இருக்கும் இது நாள்பட நாள் பட இதை அப்படியே இந்த யூரின் ஃப்ரீக்குவெண்ட் யூரின் இருக்குது அதில் ட்ராப்பிங் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் அவங்களுக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும் அது நாள்பட நாள்பட என்ன ஆகுனா ப்ராஸ்டேட் கேன்சராகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்டு ஒரு நியூ ஃபார்முலாவில் நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிறப்பான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது அடுத்தது வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தகுந்த மாதிரி நம்மளோட போனுக்கு நம்மளுடைய மூட்டுக்கு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தைராய்டு சம்மந்தமான இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வர்றத்துக்கு முன்னாடி காக்கிறதுக்கு நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க நம்மளோட ஆஸ்டோனியா ஒன் ப்ரைவேட்ஸ் லிமிட்டடனுடைய ஃபஸ்ட்டு பேஸனுடைய டார்கெட் என்ன அப்படின்னா எழுபது ப்ராடக்ட்டுகளை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் இந்த பர்ஸ்னல் கேர் ரேஞ்சில் ஒரு செவன்ட்டி ப்ராடக்ட்ஸை ஃபர்ஸ்ட் இயரில் அதாவது ப்ரீ லான்சிங் பீரியட்லேயே லான்ச் பண்ணிவிடும் அப்படின்றக்கான காரண ஒரு ஒரு டார்கெட்டோட இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க இதுவரை ஐம்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்டுகளை பண்ணிட்டேன் இன்னும் ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட் கடந்த சாரி அடுத்த மூன்று மாதங்களில் இவங்க லான்ச் பண்ணிடுறாங்க டோட்டலி செவன்டி ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெயர் எடுத்த ப்ராடக்ட்டுகளை கூட இந்தியாவில் அவங்க அதே சேம் ஃபார்முலாவில் லான்ச் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட பேஸ்ட் இருக்குது சோப் இருக்குது சானிட்டரி பேடில் ஆனையான் பேடு நம்மக்கிட்ட இருக்குது இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி இந்தியன் ப்ரைஸிங் அதே மாதிரி பர்சனல் கேரில் வந்து ஒரு மூணு பிராண்டில் நம்மளோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்து ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலேஷன்ஸ் மற்ற ஊட்டச்சத்துக்கள் கம்பெனிகளுக்கும் மற்ற இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளுக்கும் மற்ற ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் ஃபேன்ஸ் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கஸ்டமைஸ்ட் ஒரு போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்காக நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா அது டெடிஷனலாக இருந்தாலும் சரி டேரக்ட் செல்லிங்காக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுவோம்னா நிறைய இன்கிரீடியன்ஸை தேடி தேடி வாங்கி சாப்பிடுவோம் அல்லது ஒரே கம்பெனியில் நிறைய இன்கிரியன்ட்ஸை நம்ம காம்பினேஷனாக வாங்குவோம் ஆர்த்தோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குறுக்கு மீன் வாங்குவோம் போஸ்விலா செரேட்டா வாங்குவோம் குளுக்கோஸை மீன் வாங்குவோம் அப்புறம் கொலாசியம் பெப்டைடு வாங்குவோம் அதே மாதிரி ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன் வாங்குவோம் இது எல்லாமே நம்மளுடைய ஜாயிண்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு மூணு டு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவு இருக்குது பட் நம்மளுடைய ஆஸ்டோனிய ஒனில் நான் சொல்ல எல்லா இன்கிரியன்ஸும் ஒரே ப்ராடக்டில் இருக்கும் அதுவும் ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லுகிற ஃபார்முலாவில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஹெர்பல் எக்ஸ்டேஷன்ஸோட சேர்த்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கும் ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருக்கும் நம்மளுடைய ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் காம்போ இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்டாக நம்மளுக்கு இத்தனை காம்பினேஷன் சாப்பிட்றதை விட ஒரே ஒரு ஆர்த்தோவன் சாப்பிட்டாலே ரெக்கவரி ஆகிடலாம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்டும் கஸ்டமைஸ்டாக இருக்கும் ஸோ நிறைய பிராண்ட்ஸ் நம்மக்கிட்ட பர்சனல் கேரில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ஹில்ஸ் அண்ட் பீச்சஸில் ஹோலிவரா க்ரீம் இருக்குது ஃபேண்டாஸ்டிக்கான க்ரீமு மாய்ச்சுரைசிங் லோஷன் இருக்குது ஹில்ஸ் அண்ட் பீச்சஸ்ல சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்குது ஃபேஸ் வாஷ் இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது இதே மாதிரி ஆமரான் ஆம்பர் ஒன் அப்படிங்கிற ப்ராண்ட் நம்மளுடைய ஓன் ப்ராண்ட் ஆம்பர் ஒன் அப்படிங்கிற ப்ராண்டில் வாய்ஸுரைசிங் லோஷன் இருக்குது ஸோ ஃபேஸ் வாஷ் இருக்குது ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது டோனர் இருக்குது இந்த மாதிரி மூணு பிராண்டில் நம்மக்கிட்ட பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இருக்குது டேர் ஃபேன்ஸ் நம்மளுடைய கம்பெனிங்கிறது டேரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனி கிடையாது பக்காவான டேரக்ட் செல்லிங் கம்பெனி இண்டியன் லா இன்டர்நேஷ்னல் எத்திக்ஸோட இயங்கக்கூடிய ஃபஸ்ட் இண்டியன் கம்பெனி இண்டியன் லா ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் எத்திக்ஸ் இந்த கம்பெனியில் நமக்கு ஒரு பக்க செக்யூரிட்டி இருக்கு அதாவது நம்ம ஒரு ஐடியை ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வாழ்நாள் முழுக்க ஒரு லைஃப் டைம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு ஒன்று ஆஸ்டோனியா ஒன்ல இருக்கக்கூடிய வெல்னஸ் ப்ராடக்ட் ஆகட்டும் பர்சனல் கேர் ப்ராடக்ட் ஆகட்டும் வாங்கி கன்சியூம் பண்ணுறதும் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது இதுவரை நம்ம பார்க்காத தி பெஸ்ட் ஃபார்முலேஷன்ஸில் வேர்ல்டு வேர்ல்ட் லெவலில் ஹிட் ஆன இன்கிரியன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்டை நாம் வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி இதே ப்ராடக்டை மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதன் மூலமாக ஒரு பார்ட் டைமாகவோ அல்லது ஒரு ஃபுல் டைமாகவோ ஒரு அற்புதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது மெயினாக நம்ம வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்போம் அல்லது எதாவது ஒரு வேலைக்கு நம்ம போயிட்ருப்போம் நமக்கு நமக்கு வரக்கூடிய சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பற்றாக்குறையில் இருப்போம் நமக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாபோ அல்லது ஒரு ஃபுல் டைமாக நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ அவசியம் தேவைப்படும் அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு அஸ்டோனியா ஒன்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ரெண்டு வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கையில் எடுக்கலாம் உலகத்தில் ரெண்டு வகையான மக்கள் இருப்பாங்க ஒருத்தர் நான் ப்ரமோஷன் மட்டும் பண்ணுறேன் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் மட்டும் வந்தால் போதும் நான் ப்ராடக்டை வாங்கி விற்க மாட்டேன் நான் ஒரு ட்ரேடராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி இன்னொரு வகையான கேட்டகரி நான் ப்ராடக்டை வாங்கி ஃபஸ்ட் நான் சேல் பண்ணுறேன் அதுக்கப்புறமா ரெஃபரல் ப்ரமோஷன்ஸை கொடுக்குறேன் இந்த ரெண்டையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேட்டகரி இந்த ரெண்டு கேட்டகரியுமே டேரக்ட் செல்லிங்கில் நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடிய கேட்டகரி தான் ஒருத்தர் பொருளை விற்கிறேன்னு சொல்லுவார் இன்னொருத்தர் ரெஃபர் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லுவான் இந்த ரெண்டுக்குமே சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கம்பெனி கொடுக்குறேன் ஒன்று ப்ரொஃபர்டு கஸ்டமர் ஆப்ச்சுனிட்டி நீங்கள் இந்த லிங்க்கு கொடுத்துருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கக்கிட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் மனசார நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்சல்யூட்லி ஃப்ரீயாக அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு வகைகளில் இந்த கம்பெனியில் தொடரலாம் ஒன்று ப்ரொஃபர்டு கஸ்டமர் ப்ரொஃபர்டு கஸ்டமருங்கிறது உங்களுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட்ரை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு சாதாரண கஸ்டமராக இதுக்குள்ளார வரலாம் ஒரு சின்ன ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிட்டு உள்ளே வரலாம் ஆனால் ஆப்ஷன் டூவில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஆஸ்ட்ரோனியாவோனுடைய ஒரு பெருமை மிகு டிஸ்ட்ரிபியூட்டராக இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவி பிஸ்னஸ் வால்யூமுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயிலருந்து ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளார ஒரு முதலீடை போட்டு சில ப்ராடக்ட்டுகளை வாங்கிட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிற அந்தஸ்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு முப்பதுலேருந்து சாரி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜிலருந்து நூறு சதவிகிதம் வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ப்ரிஃபர்டு கஸ்டமராக இருந்தாலும் சரி அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் சரி நீங்கள் யாரையாவது ரெஃபர் பண்ணுறீங்க ஒரு டீமை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான வருமானம் அப்படிங்கிறது மூன்று வகைகளில் கொடுக்குறாங்க ஒன்று வீக்லி இன்கம் வாராந்திர வருமானம் ரெண்டாவது மாதாந்திர வருமானம் மூணாவது இயர்லி போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடாந்திர வருமானம் வீக்லி மந்த்லி இயர்லி இந்த ரெண்டுமே ரெண்டு ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு காமன் தான் நீங்கள் ப்ரிஃபர்டு கஸ்டமராக இருந்து வியாபாரத்தை கொண்டு போனாலும் இந்த எல்லா வகையான இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து இந்த வருமானத்தை எல்லாத்தையும் நீங்களாக அடைய முடியும் ஆனால் ஒரே ஒரு மாற்றம் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஹையஸ்ட் பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜில் இருந்து நூறு சதவிகிதம் வரைக்கும் எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும் இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் சார் நான் வாங்குகிற பொருளுக்கு எனக்கு பத்து பர்சன்ட் மட்டும் டிஸ்கவுண்ட் வேணும்னா நீங்கள் ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் பொருள் வாங்கிக்கலாம் சார் எனக்கு முப்பத்தஞ்சுலேருந்து நூறு பர்சன்ட் ப்ராஃபிட்டு எனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும் நான் டிஸ்ட்ரிபியூட்டராக தான் ஜாயின் பண்ணுவேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு பிபி அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஆப்ஷன் அதனால தான் ப்ரியாரிட்டி கஸ்டமரு டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது பிஸ்னஸ் மேன் இதுக்கான ஆப்ஷன் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் எதை உங்களுக்கு மல்டிஃபுல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடாது இந்த பொருள் நம்மளுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பக்கத்து விட்டு வாங்கி கொடுப்போம் நம்ம நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நாமே தொடர்ந்து நிறைய ப்ராடக்டை வாங்கி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கும்போது நிறைய டிஸ்கவுண்ட்ஸு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவியில் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு சார் நம்ம பணம் செலவு பண்ணணும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க எடுத்துக்கிறதா இருந்தாலும் கூட ரெண்டே ரெண்டு ஆர்டிஃபைஸ் ஹார்ட் ஒன் ஒரு லிவர் சாரி ஒன்று பிரைன் ஒன் இந்த ரெண்டு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஒரு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயில ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் சில பேருக்கு ஒரே ப்ராடக்ட் சார் இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையை ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு செக்யூரிட்டி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நம்ம ஆஸ்டோனியா ஒன்றில் ஹார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு தி பெஸ்ட் காம்பினேஷனில் ஒரு அற்புதமான ஹார்ட்டுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்குது அதை ஒரு மூணு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஏழாயிரத்தி பத்தொம்பது ரூபா வரும் இதுலேயும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவிக்கு மேலே வாங்கிடுவீங்க அதுவும் ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் அப்போ ஒரு ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாயிலேருந்து ஏழாயிரம் ரூபாய்க்குள்ளே முடக்கி நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு விவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லைன்னா கொடுத்த பொருளுக்கு கொடுத்து பணத்துக்கு பணம் வாங்கிட்டு ப்ராடக்ட் வாங்கிட்டோம் அதை நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம் நமக்கு அது ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்க தான் போகுது ப்ரூஃப் பண்ண ப்ராடக்ட்டு ஆனால் இந்த ஆப்ஷனில் நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் பெனிஃபிட்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதுலேயும் சில பேர் சில டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க சார் நான் ப்ராடக்ட் மட்டும் வாங்கி விற்கிறேன் நான் ரெஃபர் யாரையும் பண்ண மாட்டேன் என்கிட்ட கிளினிக் வரக்கூடிய கஸ்டமர் நான் ப்ராடக்டை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நான் அவங்களை கம்பெனியில் சேர்த்து விடலை நான் என்னுடைய வணிகத்தை இன்டிபெண்ட்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் ஒன்று பதினஞ்சாயிரம் பிவியில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் எம்ஆர்பி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணோன்னா பத்தாயிரரூபா எம்ஆர்பி ப்ராடக்ட்டுக்கு டிபி ரேட்டில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணதோடு சேர்த்து ஒரு பத்தாயிரம் ரூபா எம்ஆர்பி ப்ராடக்ட் கிடைக்கும் இது அடிஷ்னல் பெனிஃபிட் இதுக்கு பேர் வந்து கார்பரேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பேர் ரெண்டாவது ஆப்ஷன் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்த எடுப்பில் ஒரு முப்பதாயிரம் பிவிக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் ப்ராடக்ட் வாங்க முடியும்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் எம்ஆர்பி இருக்கக்கூடிய ப்ராடக்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் டிபி ரேட்லேயும் அதாவது முப்பத்தஞ்சிலிருந்து நூறு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லையும் வாங்கலாம் அதோடு சேர்த்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் எம்ஆர்பி மதிப்பு இருக்கக்கூடிய நீங்கள் விரும்புகிற பொருளை வாங்கி கொள்ளலாம் வெல்னஸ் ப்ராடக்ட் மட்டும் கிட்டத்தட்ட பத்து ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணி இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு மிகாமல் நீங்கள் வாங்கியிருக்க வாய்ப்புகள் கொடுக்கப்படுது இதெல்லாம் ப்ராடக்ட் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டியர் ஃபெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன வேலையை ஒரு மூணு மாத காலம் உங்களால் பண்ண முடியும்னா அது பார்ட் டைமாக இருந்தாலும் சரி அல்லது ஃபுல் டைமாக இருந்தாலும் சரி ஒரு மூணு மாத காலம் நான் சொல்கிற மாதிரியான சில ஆப்ஷன்ஸில் உங்களால் ஒர்க் பண்ண முடியுமானால் என்னுடைய கமிட்மெண்ட் என்னுடைய உறுதிமொழி ஒன்பதாவது மாதம் நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் பர் மந்த் அப்படிங்கிற வருமானத்தை உங்களால் எட்ட முடியும் இது என்னுடைய உறுதியான நிலைப்பாடு இதுக்கு கம்பெனியில் ஏ ஒன் அகாடமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்குது ரெண்டாவது என்னுடைய இருபது ஆண்டு கால நேரடி வர்த்தகத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சிஸ்டத்தை நாங்கள் நடத்துறோம் கொண்டு போகும்போது முடக்கி இந்த ஒரு ஒரு நினைச்சு உங்களுடைய உடம்புக்கு நீங்க போடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைச்சு நம்மளுடைய சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டு இதை பண்ணும்போது நான் சொல்ற ஃபார்முலாவில் முதல் மாசம் உங்களால் இயங்க முடியும் அப்படின்னா ஒன்பதாவது மாதம் உங்களுடைய சம்பாத்தியம் மாதம் பத்து லட்சம் ரூபாய் இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை நீங்கள் ஆண் பெண் என்ற எந்த பேதமும் இல்லை நீங்கள் எந்த வகையிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லைங்கிற எந்த விதமான பேதமும் இல்லை நான் சொல்வதை மட்டும் உங்களால் நம்ப முடியுமானால் தொடர்ந்து நான் சொல்லுகிற சிஸ்டத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமானால் முதல் தொண்ணூறு நாட்கள் உங்களால் நாங்கள் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை நீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவீங்க ஆனால் நீங்கள் உங்களை நம்புவீங்கன்னா அதாவது மாதம் பத்து லட்சம் ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும் நான் இதுக்கு தகுதியான நபர் தான் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா நான் சொல்ற பத்து லட்சம் ரூபாய் பர் மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்பதாவது மாதத்திலிருந்து கிடைப்பது உறுதி இதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை இது உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்க நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் பண்ண வேண்டியது இன்னும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தீங்களா எடுக்கலையாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் இன்னைக்கு நீங்கள் தொடங்குறீங்களா அல்லது நாளைக்கு தொடங்குறீங்களா எனக்கு முக்கியம் இல்லை நீங்கள் தொடங்குற நாளில் இருந்து ஒன்பதாவது மாதம் மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிளானு நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒ ஒன் அடமிக் சிஸ்டத்தில் கூடக்கூடிய சப்போர்ட்டிவிட்டியை இதை பேஸ் பண்ணி ஒரு சாதாரண ஒரு நபர் கூட மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்றாங்க இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பிபிக்கு அதாவது ஒரு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாயில் ஆரம்பிச்சு ஏழாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்கள் என்ன பொருளை வாங்குறீங்களோ அந்த பொருளை பொறுத்து ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏழு டு எட்டாயிரம் ரூபாய் நீங்கள் முதலீடை போட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்தே இந்த முதலீடுங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலமாக ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் நீங்கள் ரெண்டு டீம் ரன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் ரெண்டு டீம் அப்படிங்கிறது லெஃப்டில் ஒரு ஆறு கஸ்டமர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர் லெஃப்டில் ஆறு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்தோடு இன்னைக்கு உள்ளே வந்து இதை கேட்கறதுக்கு தயாராக இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய ஏ சைடில் ஒரு ஆறு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவிக்கு பி சைடில் ஒரு ஆறு பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவிக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுடைய முதல் மாத டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இது முடியுமான்னு பாருங்கள் சார் என்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிவிக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நான் சொன்ன கேட்கறதுக்கு லெப்ட்ல ஒரு ஆறு பேர் ரைட்ல ஒரு ஆறு பேர் ஏ சைட்ல ஒரு ஆறு பேர் பி சைட்ல ஒரு ஆறு பேர் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு டீம்ல ஒரு பனிரெண்டு நபர்கள் நான் சொன்னா கேட்பாங்க இது உங்களால் முடியுமானால் ஐம்பது சதவிகித வேலை முடிச்சு போச்சு இத வேலை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுக்கு பேர் வந்து பிபிடி பேசிக் பிஸ்னஸ் ட்ரைனிங் இந்த இடத்துல தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா முக்கியம் இல்லை நீங்கள் படித்தவரா படிக்காதவரா முக்கியம் இல்லை எங்களுடைய கோச் நம்மளுடைய நிறுவனம் எல்லோரும் இணைஞ்சு இந்த ஊட்டச்சத்து பற்றின நாலேஜையும் இதில் எளிமையாக எப்படி பணம் சம்பாதிக்குங்கிறத வித்தையையும் நீங்கள் மற்றவங்களுக்கு இதை எப்படி போய் எடுத்து சொல்லணுங்கிற நடைமுறைகளையும் அழகாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சில டூல்ஸ் உங்கள் கையில் கொடுப்பாங்க இந்த ப்ரஸன் பண்ணக்கூடிய பிளிப்ஷார்ட் ப்ரௌஷர் இது எல்லாமே உங்களை கையில் கொடுத்து நான் எப்படி இந்த வணிகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேனோ அதே மாதிரி உங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கிறது தான் அந்த ஒன் டே ட்ரைனிங்குடைய வேலை அதுக்கு பேர் வந்து பிபிடி பேசிக் பிஸ்னஸ் ட்ரைனிங் இது வரைக்கும் நீங்கள் எப்படி பேசுவீங்களோ தெரியாது ஆனால் அந்த ஒரு ட்ரைனிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தெல்ல தெளிவாக மற்றவங்கிட்ட போய் பேசுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் உங்களை செதுக்கிடுவோம் இதுதான் முதல் வேலை ரெண்டாவது மாத டாஸ்க் என்ன அப்படின்னா ரெண்டாவது மாதம் இந்த ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணி போகும்போது ரெண்டாவது மாதம் நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒர்க் பண்ணுவீங்க லெஃப்டில் ஒரு ஆறு பேரை உங்களுடைய நண்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க ரைட்டில் ஒரு ஆறு பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கான ஒரு டீம் கட்டமைப்புங்கிறது போன மாதமே நீங்கள் முடிச்சிட்டிங்க லெஃப்ட்டில் ஆறு பேர் இருக்காங்க ரைட்டில் ஆறு பேர் இருக்கிறாங்க இவங்கள நீங்க சொல்ற மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் யார் கூட ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க பின்னாடி மட்டும் வேலை பார்த்து போன மாசம் நீங்க என்ன பண்ணீங்களோ பதினஞ்சாயிரம் பிவி அதாவது ஆறு பேர் பிவி ஆறு இன்ட்டு பதினஞ்சாயிரம் இந்த பக்கம் பதினஞ்சாயிரம் மொத்தம் பதினஞ்சாயிரம் மேட்ச் நீங்கள் பண்ணிருக்கீங்க லெஃப்டும் ரைட்டும் இதுக்கு உங்களுக்கு சம்பாத்தியமாக ஒரு நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் இந்த நாலாயிரம் ரூபாய் பணத்தோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பிளஸ் டூல்ஸ் நீங்கள் இந்த துறையில் சம்பாதிக்கிறதுக்கான ஒட்டுமொத்த ஊக்கத்தையும் பெற்று நீங்கள் ஒரு லீடராக கன்வெர்ட் ஆயிருக்கீங்க நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போய் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களை போல லெஃப்டில் ரெண்டு பேர் ரைட்டில் ரெண்டு பேர் போன மாதம் நீங்கள் பண்ணது மாதிரி இந்த மாதம் உங்கள் பேச்சை கேட்டு லெஃப்ட்டில் ரெண்டு பேர் ரைட்ல ரெண்டு பேரை ட்ரைனிங் அனுப்பிவிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி லீடராக கன்வெர்ட் ஆனீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே லெஃப்டில் ரெண்டு பேரை ரைட்டில் ரெண்டு பேரை போர் வீரர்கள் மாதிரி கன்வெர்ட் பண்ண வேண்டியது கம்பெனிக்கும் எங்களுக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் தான் அதை பண்ண போகிறோம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறது இல்லை நீங்கள் டூல்ஸ் கொடுக்க போறது இல்லை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல கம்பெனியும் நாங்களும் சேர்ந்து தான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்போது உங்களுக்கு கீழே லெஃப்டில் ரெண்டு பேர் ரைட்டில் ரெண்டு பேர் உங்களைப் போல் ரெண்டு வீரர்களை தயார் பண்ணி நாங்கள் மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம் அவர்கள் அவர்களுடைய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க மூணாவது மாதம் அவங்களுடைய டாஸ்க் ரெடி ஆகுது ரெண்டாவது மாதம் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரை கிரியேட் பண்ணும்போது நாற்பத்தையாயிரம் பிவி உங்களுக்கு கீழே வணிகம் நடந்திருக்கும் அதுக்கு உங்களுடைய சம்பாத்தியம் பனிரெண்டாயிரம் ரூபாய் முதல் மாதம் நாலாயிரம் சம்பாரிச்சிங்க அது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுனாலையும் இந்த மாதிரியான ஜூம் மீட்டிங் பிசிக்கல் மீட்டிங்கை கேட்டதுனாலையும் உங்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றம் உங்களுக்கு சம்பாத்தியத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு நீங்கள் எடுத்து வச்ச ஸ்டெப்பு உங்களுக்கு வருமானத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு ரெண்டாவது மாதம் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரை ட்ரைனிங் அனுப்புனீங்கன்னா அதன் விளைவாக உங்களுக்கு நடந்த வணிகம் பனிரெண்டாயிரம் ரூபாயை கொடுக்கும் மூணாவது மாதத்தில் நீங்கள் லெஃப்ட்டில் ரெண்டு பேர் ரைட்டில் ரெண்டு பேர் அனுப்புனீங்க அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்தோம் அவங்கள ஊக்கப்படுத்தணும் அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கொடுத்தோம் அவங்களும் மார்க்கெட்டில் நிற்கிறாங்க அப்போது மூணாவது மாதம் நீங்கள் ஒரு ஆளாக இருந்த நீங்கள் இப்போது மூணாவது மாதத்தில் ஒரு ஏழு பேர் உங்களோட அணியில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து மார்க்கெட்டில் இதே வணிகத்தை முன்னெடுத்து கொண்டு போகும்போது மூணாவது மாதம் உங்களுடைய சம்பாத்தியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கும் மேலே உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ரெகனைஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும் நாலாவது மாதம் எட்டு பேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க எட்டு பேருக்கும் அதே டாஸ்க்கு தான் யாரெல்லாம் ட்ரைனிங்கு வராங்களோ ட்ரைனிங் வர அத்தனை பேருக்கிட்டையும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்களை நம்புகிற ரெண்டு பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அவங்களை இந்த ட்ரைனிங்க்கு அனுப்புங்க அப்படிங்கிற வாய்ப்பை மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி கேட்கும்போது உங்களுக்கான வருமானம் ஒவ்வொரு மாதமும் கூடிக்கிட்டே போவோம் உங்களுடைய ப்ரமோஷன் ஒவ்வொரு மாதமும் கூடிக்கிட்டே போவோம் அப்போ நாலாவது மாதம் உங்களுடைய சம்பாத்தியம் அறுபதாயிரம் ரூபாய் உங்களுடைய ப்ரமோஷன் மேனேஜர் ரேங்க் ஐந்தாவது மாதம் போன மாதம் எட்டு பேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆளுக்கு ரெண்டு பேர் இந்த மாதம் அனுப்புவாங்க ஏன்னா டேரக்ட் செல்லிங்களே எல்லாரும் வரக்கூடியது சம்பாத்தியத்துக்காக தான் போன மாதம் அவர் வேலை வெட்டி இல்லாமல் அட்டன் பண்ணல அவருக்கு இந்த விஷயம் தெரியாம அவர் உள்ள வரல தான் வந்திருக்காரு நாம் அடுத்தது ஒரு மாதம் வேலை செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வர்றாரு அப்ப அவருக்கான டாஸ்க நாங்க கொடுக்கும்போது எட்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ரெண்டு பேர் பதினாறு பேரை ட்ரைனிங் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி அஞ்சாவது மாதம் நீ டிராவல் பண்ணும்போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே மாத வருமானமாக சம்பாரிச்சிருப்பீங்க இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க நீங்கள் முதலீடு போட்டது முதல் மாதம் வெறும் ஏழாயிரம் ரூபாய் அதுக்கு போதுமான அளவுக்கு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேமிலியோடைய ப்ரொடக்ஷனுக்காக ரெண்டாவது மாதத்துல இருந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை வெறும் ஐநூறு பிவிக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்குள்ள உங்களுக்கான தேவைக்கான ப்ரொடக்டை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே தவிர மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்கள் பண்ணுறது இல்லை முதல் ஒரு மாதம் மட்டும்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க ரெண்டாவது மாதத்துலேருந்து வெறும் ஐநூறு பிவிக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படி பண்ணும்போது ஆறாவது மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் ஏழாவது மாதம் நாலு லட்சம் ரூபாய் எட்டாவது மாதம் எட்டு லட்சம் ரூபாய் பத்தாவது மாதம் ஒன்பதாவது மாதம் மோர் தென் டென் லேக் ரூபீஸ் நண்பர்களே இது ப்ரொஜெக்ஷன் அல்ல ரியாலிட்டி டேரட்ஸ் இல்லைங்கள இன்டர்நேஷ்னல் கம்பெனிகள் ஆகட்டும் இந்தியன் கம்பெனி ஆகட்டும் ஒரு நபராக இருந்து ஆரம்பித்த வணிகம் இன்னைக்கு ஒரு கோடி பேரில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரியான டூப்ளிகேஷன் மெத்தட் தான் உலகத்திலேயே மிக அதிகமான சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறை இருக்குது அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங் துறை தான் அதில் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு முறையான அனுபவத்தோட வியாபாரம் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறதுக்கான நூறு சதவிகித வாய்ப்புகள் டைரக்ட் செல்லிங்கில் இருக்குது இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய கோல் செட்டிங் நமக்கு எவ்வளவு பணம் தேவை அதை எவ்வளவு குறுகிய காலத்தில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கோல் செட்டிங்கை பண்ணிவிட்டு சின்ன சின்ன சாஸ்க்கை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே பத்தாவது மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் மாதம் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே ரிலாக்ஸாக உங்களால் சம்பாதிக்க முடியும் இதை உங்களால் நம்ப முடியலன்னா இதே மாதிரியான டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளில் யாராவது பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்குங்க எத்தனை ஆயிரம் பேர்

இதே மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழலில் இருந்தவர்களாகத்தான் இருப்பாங்களே தவிர அவர்கள் மட்டும் வானத்தில் குதித்தவர்கள் அல்ல ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டத்தை நம்புங்க ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒரு கேரியர் பேஸ்ட் கம்பெனிகள் ஆரம்ப காலத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பு தான் நம்மளுக்கு வரும் நார்த் இந்தியாவில் இந்த கம்பெனி லான்ச் பண்ணி ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் கடந்துருச்சு இதே சிஸ்டத்துல அப் ஆகி ஒன்பது மாசத்துக்கு முன்ன ஒரு ஜாயின் பண்ணி ஒரு முயற்சி எடுத்த ஒரு நபர் இந்த மாதம் ஒன்பதாவது ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்போ ஒருத்தரால முடியும்னா ஒன்பது மாசத்துல ஒருத்தர் ஒன்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா அதுக்கு காரணம் இந்த கம்பெனியில் பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த சம்பாத்தியம்ங்கிறது உறுதி நம்பக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த சம்பாத்தியம்ங்கிறது உறுதி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் முதல் தடவையாக நீங்கள் கேட்டாலும் சரி அல்லது பல முறை இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்தாலும் சரி முடிவெடுக்க வேண்டிய காலம் இந்த மாதம் அக்டோபர் மாதம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனி சவுத் இந்தியாவில் லான்ச் ஆகி வெறும் ஒரு மாதம் கூட கிடக்கலை இந்த மாதம் நம்மளுடைய நிறுவனத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு பிபிடி ப்ரோக்ராம் வருகிற நவம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நடக்குது இதில் மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுங்கிற கனவும் மாதம் பத்து லட்ச ரூபாய் எனக்கு தேவை அப்படின்ற ஒரு உத்வேகமும் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இந்த பிபிடி ட்ரைனிங்கில் நீங்கள் பதினஞ்சாயிரம் பிவி லெஃப்ட்டும் பதினஞ்சாயிரம் பிவி ரைட்டும் செய்துட்டு முதல் ஆளாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் அட்டன் பண்ணணும் நீங்கள் தான் ஃபவுண்டர் பேட்ச் இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச் இந்த ஃபஸ்ட் பேச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ஐம்பது பேரை நாங்கள் கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐம்பத்தி ஓராவது நான் ஊரில் போய் தேடுறது யார் முதல்ல நான் ஃபவுண்டர் இந்த கம்பெனி சவுத் இந்தியாவுடைய ஆஸ்டோனியாவுன்னு ஃபவுண்டர்னு வர்றாங்களோ அவங்கள அடுத்த ஒன்பது மாதம் ட்ராவல் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி எங்களுடைய உழைப்பு கொடுத்து அவங்களுக்கு பின்னாடி எங்களுடைய பயிற்சிகளை கொடுத்து அவங்களை முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு கணமும் பாடுபட்டு இந்த ஐம்பது பேரை முதல்ல பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறது தான் எங்களுடைய பிரதானமான நோக்கம் இதுல நீங்கள் பங்கெடுக்க விரும்பினால் இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய வேலை நீங்கள் பிபிடி ட்ரைனிங்க்கு குவாலிஃபை ஆகணும் சார் ஒன்னும் நான் ஐடியா போடல சார் பரவாயில்ல நாளைக்கு ஐடி போட்டுருங்க நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பர்ச்சேஸ் பண்ணிடுங்க லெஃப்டில் ஆறு பேர் ரைட்டில் ஆறு பேருக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுங்க இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட தேவைப்படாது இந்த நிமிஷத்தில் நீங்கள் முடிவெடுத்தால் கூட வருகிற நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்கள் பங்கெடுக்கலாம் தமிழ்நாட்டில் ஐம்பது பேர் கேரளாவில் ஐம்பது பேர் ஃபவுண்டர் லீடரா நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபவுண்டர் லீடரை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஒன்பது மாதம் டிராவல் இருக்கும் இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போறீங்க ஒவ்வொரு மாசமும் இந்த ட்ரைனிங் நடக்கும் ஒன்பதாவது மாதம் நடக்கக்கூடிய கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த பேச்சில் யாரெல்லாம் பதினஞ்சாயிரம் பிவி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ இந்த பேட்ச் தான் பத்து லட்சம் ரூபாயை வாங்கக்கூடிய அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த அந்த உங்களால் இருக்க முடியுமானால் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நண்பர்கள்கிட்ட தயவு செஞ்சு டிஸ்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க தூங்கக்கூடாது உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்குமானால் உங்களோட பிளானிங் உடனடியாக எப்படி பதினஞ்சாயிரம் பிவி நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பேச்சில் கம்ப்ளீட் பண்றது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சேவை பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள்ட கேளுங்க நாளைக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு பிபி பர்ச்சேஸ் பண்ணிட்டு முதல் ஆளாக உள்ளே வரணுங்கிற முனைப்போட உள்ள வாங்க மாதம் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தேங்க்யூ நண்பர்களே தேங்க்யூ வருகிற அடுத்த ஜூம் மீட்டிங் வருகிற சனிக்கிழமை இருக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் ஜூம் மீட்டிங் இருக்குது வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக விரைவாக நீங்கள் பெரிய பணம் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிற அன்பான நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்